பத்திரிகையாளர்கள் முன்பாக சென்னை ஐஐடியினுடைய ஹோமோசெப் இயந்திரம் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு பரிசோதனைக்கு உட்படுத்தி இந்த இயந்திரத்தின் மூலமாக பாதாள சாக்கடை திட்டங்களில் தொழிலாளிகளை இறக்கிவிடக்கூடிய நிலைமையை ரத்து செய்து அப்புறப்படுத்தி இந்த ஹோமோ செப் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும், அதற்குரிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில செயலாளர் திரு சாமுவேல் ராஜ் அவர்கள் நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் முன்னிலையிலே கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை குறித்து உடனடியாக பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த ஹோமோசப் இயங்குகிறதா இல்லையா என்பதனை அரசாங்கம் பரிசோதித்து அதன் மூலமாக மட்டுமல்லாமல் நம்முடைய ஐஐடி அமைப்பு பொறியியல் துறை அங்கிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் இவர்களினுடைய கூட்டு முயற்சியால் இதுவரை இந்த மலக்குழி மரணங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அவலங்களை அகற்றுவதற்கு இயந்திரங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்த ஒரு கலந்துரையாடலை தமிழ்நாடு அரசு உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து அரசு முன்னால் வைக்கின்றோம். மேலும் எனக்கு முன்னால் பேசிய அன்பு தலைவர்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் பறிபோன மனித உயிர்கள் அவர்களினுடைய குடும்பங்கள் துயரங்கள் குறித்து இங்கே எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரிகளும் குழந்தைகளும் நம் முன்னால் வந்து நின்று கண்ணீர் மல்க தங்களுடைய இழப்பை பேரிழப்பை நம் முன்னால் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கண்ணீரும் அந்த வேதனையும் வலியும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் படிக்காதவர்கள் பெரிய அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் அந்த அரசியல் கட்சியிலே அடிமட்ட தொண்டர்களாக இருப்பவர்கள் வரை அந்த கண்ணீரையும் வலியையும் நாம் உணர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தோழமையான வேண்டுகோள். இவ்வளவு நவீன சமூகத்தில் விஞ்ஞானம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று அதை எடுத்து பார்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உலகில் பெரும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னமும் மலக்குழிக்குள்ளே மனிதரை இறக்குவது என்ற அந்த அவலம் அந்த துயரம் எதனால் நடைபெறுகிறது? சாதியின் காரணமாக நடைபெறுகிறதா? பழமையான மிக பழமையான வர்ணாசிரமத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீண்டத்தகாத சாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய உயிர் இன்றளவும் மனித உயிராக மதிக்கப்படுவதில்லை கருதப்படுவதில்லை என்ற அவலத்திலிருந்து இன்னமும் இந்த செயல் சம்பவங்கள் தொடர்கிறதா என்ற கேள்வியும் நம் முன்னால் மிகப்பெரிய அளவிற்கு அமர்ந்திருக்கிறது என்பதை கவனப்படுத்துகிறேன். எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர் மிகச் சிறப்பாக பேசினார்கள், மனம் விட்டு பேசினார்கள். இந்த இயந்திரம் ஹோமோசெப் அது செயல்படாது, அது ஒரு மிக்சியை போன்றது என்று சொன்னார். அம்மா கொடுத்த மிக்சியும் செயல்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த இயந்திரம் செயல்படும் என்ற மிகையான கற்பனை கூட எங்களுக்கு இல்லை. இந்த இயந்திரத்தை விட செயல்பட
ஆட்சிகளும் அரசமைப்பு தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிறது. மன்னாதி மன்னர்கள் வந்தார்கள், ஆண்ட பரம்பரை என்றார்கள். அப்பறந்து இப்ப வரைக்கும் தெருவ கூட்டுறதும் மழைப்புளியில இறங்குறதும் மனுஷன்தான், சாதியின் காரணமாக. ஆகவே இதை ஒழிக்க முடியாத மிகப்பெரிய செயலற்ற ஒரு இயந்திரம் இருக்கும் என்று சொன்னால் அது அரசு என்ற ஒரு செயலற்ற அமைப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த செயலற்ற அரசாங்கத்திற்கு முன்னால் நம்முடைய மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது செயல்படுதா இல்லையான்னு இல்ல போட்டா தெரிஞ்சிட்டு போகுது. இந்த இயந்திரம் குளிக்குள் இறங்குவதா, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரே இந்த மனிதன் குளிக்குள்ள இறங்குறதா, இதுதான் கேள்வி. நம்முடைய வழக்கறிஞர்கள் முன்னால் மட்டுமல்ல இந்த சமூகத்தின் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இது செயல்படாத இயந்திரமா கூட இருக்கட்டும், ஆனால் இந்த இயந்திரம் இயங்குவதா, உயிருள்ள இந்த இயந்திரம் இறங்குவதா, நீங்க சொல்லுங்க. மனிதன் என்ற அந்த மனிதனை, உழைப்பாளியை, தொழிலை, தொழிலாளியை சாதி ரீதியாக ஒரு எந்திரமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை, சிந்தனையை அடித்து நொறுக்குவதற்குதான் இந்த இயந்திரத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த இயந்திரம் அது ஏதோ சில மெஷின்ல வச்சு இயங்காட்டி கூட பரவாயில்லை, நாங்க இயக்கிக்குவோம். இது போன்ற பல இயந்திரங்களை உருவாக்குவதற்குரிய ஆற்றலும் திறமையும் இந்த மனித குலத்திற்கு உண்டு என்பதை தொடர்ச்சியாக நாம் நிரூபித்து வந்திருக்கின்றோம். ஆகவே அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு இயந்திரத்தை விற்பனை பொருளாக்குவதற்கோ காட்சி பொருளாக்குவதற்கோ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உங்கள் முன்னால் நிற்கவில்லை. பெரிய தலைநகர் சிங்கார சிங்கப்பூர் சீரியல்ல வரக்கூடிய ரோஸ் கலர் பெண்களாக தான் ரோட்ல நடப்பாங்கன்னு நம்ம பாக்குறோம். 5 மணிக்கு மனிதர்களினுடைய எச்சலில் இருந்து செத்து போன நாயினுடைய உடல் வரை இழுத்து செல்லக்கூடிய அடித்தட்டு தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய அவல நிலை விட்னஸ் போன்ற திரைப்படங்களில் பார்த்தது மட்டுமல்ல, 5 மணிக்கு எந்திரிச்சு பாங்கிருங்க, கடற்கரை அழகாக தெரியும், உதிக்கும் சூரியன் அழகாக தெரியும், ஆனா 5 மணிக்கு தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு தெருவுல நம்ம துப்புன எச்சிலிருந்து அத்தனை கழிவுகளையும் கூட்டி பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை நான் பார்த்தால் இந்த சமூகத்தினுடைய அவலம் தெரிகிறதா இல்லையா நீங்க பாருங்க. அதை பார்க்க ஆரம்பித்தால் இந்த சமூக அமைப்பு என்ன, இப்படிப்பட்ட இயந்திரங்கள் அல்ல. சந்திரனுக்கு செல்லக்கூடிய அல்லது செவ்வாயை இன்றைக்கு பரிசோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிநுட்பமான விஞ்ஞான கருவிகளை உருவாக்கி நம்முடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய உயிர்களை நாம் பாதுகாத்திருக்கலாம். கண்ணீரோடு வந்து மேடையில் நிற்கக்கூடிய அன்பு சகோதரி சொன்னாரு, எதுக்காக எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரு, அவர் என்ன சினிமாவில நடிக்கிறதுக்காக வேலைக்கு போனாரா, பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த குழிக்குள் மழைக்குழிக்குள் இறங்கினால்தான் மனிதர்களுக்கு சாப்பாடு. என்னமோ பொருளாதாரம் பெருசா வளர்ந்து ஆஸ்திரேலியாவில போய் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்குதாமல்ல, பொருளாதார வளர்ச்சி கேவலமாக இருக்கிறது. தமிழர்களினுடைய பெருமை அருமை எல்லாம் மணிக்கணக்கில் பேசலாம், ஆனா இது என்ன, இந்த புளிக்குள்ள இறக்குறது என்ன, தீப்புளிக்குள்ள இறக்குறது மாதிரிதானே. சாதிய பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சமத்துவம் பேசுவது அறிவியல் பூர்வமற்றது என்பதை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எந்த அரசியல் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் மனிதனினுடைய கழிவை 2 கைகளால் அள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் மனுஷிக்கும் கேள்வி கேட்பதற்கு எந்த சினிமா ஹீரோவும் வரமாட்டார், எந்த மாநில மத்திய அரசுகளினுடைய முதலமைச்சர்களும் பிரதம மந்திரிகளும் வரமாட்டார்கள். நாம் தான் அங்கே இருக்க வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். குடியரசு தலைவி தலைவர் இந்த நாடாளுமன்ற கட்டட திறந்ததிலிருந்து எனக்கு ஒரே கவலை, ஒரு பெண்ணு, பழங்குடியின பெண் அல்ல, விதவை என்ற ஒரே காரணத்திற்காக வீட்டு வாசப்படி கூட ஏறவிடாமல்
இந்திய நாட்டில் 142 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில ஒரே ஒரு பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய கேவலம்! இதை விட ஒரு அசிங்கம் இழிவு வேற ஏதாவது உண்டா? மனுஸ்மிருதிக்கு, வர்ணாசிரம தத்துவத்துக்கு இதை விட வேற என்ன உதாரணத்தை நீங்க சொல்ல போறீங்க? ஒரு பழங்குடியின பெண்ணுங்கிறதுனாலதானே, ஒரு விதவை பெண்ணுங்கிறதுனாலதானே உடனே பக்கத்துல இருக்கிறவரு, ஆமாமா இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வரல நீங்க, இன்னைக்கு அந்த மாவுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஐயா அன்னைக்கு அவங்க வேட்பாளரு, இன்னைக்கு அவங்க குடியரசு தலைவர். ஒரு குடியரசு தலைவருடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது கூட இந்திய நாட்டு மக்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறோம் என்று சொன்னா, சாதாரண பழங்குடியின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் என்ன உரிமை வழங்க போறாங்க? இது இவனுடைய தலையெழுத்து மழைக்குளியில இறங்குறது. அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், அந்த பாவத்திலிருந்து பிறந்தவர் தான் இந்த காலிலே பிறந்ததுக்கு அப்பால் கொண்டு போய் காலனி என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே அந்த பாவப்பட்ட ஜனங்கள். அதான வர்ணாசிரம சொல்லுது, சடாவளம் சொல்லுது. ஆகவே அவருடைய விதி அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய இந்த இயந்திரம் மாதிரி இமயமலை போல 56 இன்ச் மார்பளவு கொண்ட பெரிய இயந்திரமே சொல்லுகிறது என்று சொன்னால், அதுதாங்க இந்தியாவினுடைய அரசியல். என்ன செய்ய போறோம்? இந்த அரசியலை, இந்த சமூகத்தினுடைய இந்த பிரிவை நாம் சித்தாந்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அந்த சகோதரி சொன்ன, என்னுடைய குடும்பத்தினுடைய, என்னுடைய தலைவர், என்னுடைய குடும்ப கணவர், என்னுடைய சகோதரர், என்னுடைய தந்தை எங்களை காப்பாற்றுவதற்காக குளிக்குள்ளே இறங்கினார், மீண்டு வரவில்லை. ஆகவே இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்கம் இறங்கி வருதோ இல்லையோ, மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, அருணைத்தொழர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னார்களே, அவர் பேசும்போதுதான் நான் வந்தேன், பெரிய இடி மாதிரி தலைநகர்ல ஒரு பெரிய இடி முழங்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி அவருடைய கோரிக்கையை சொல்லிட்டு இருந்தார். ஆகவே தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடலாக இருந்தாலும், திராவிட அமைப்புகளாக இருந்தாலும், துப்புரவு தொழிலாளரை தூய்மை தொழிலாளர் என்று பெயர் மாற்றம் செய்தது மட்டுமல்ல, ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்ல, இன்னும் சமூக அவலங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ரெண்டு சிறுவர்கள் பேசிக்கிட்டாங்களா, இந்த காலத்துல யார் யார் தீண்டாமை தலித்துன்னு இருக்காங்க? எனக்கு தெரிந்த ஒரு தலித் இளைஞன், அது என்ன பெரிய நவீனமான கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் தலித்துன்னு யாரையும் ஒதுக்கி வைக்கல, பெரிய பெரிய புதுசா நவீனமா கார் வாங்குறாங்க, கார்பரேட் நிறுவனத்துல எல்லாம் வேலை பாக்குறாங்க, அமெரிக்காவில போய் அதிபரா இருக்காங்க அப்படின்னு அவன் பேசுறான். பக்கத்துல இருக்கவே சொன்னா, அதே மாதிரி தாங்க, நான் பார்த்தது வரைக்கும் பெரிய ஜாதிகள்ல இருந்து ஒரு ஆள் கூட இன்னைக்கு வரைக்கும் துப்புரவு தொழிலாளியாவே இல்லை. இந்த தலித் பெரிய அதிகாரியா மாறிட்டான்னு சந்தோஷப்படுறமே, இன்னொரு சமூகத்தில் ஒருவர் கூட இன்று வரை துப்புரவு தொழிலுக்கு வரவில்லையேன்னு இவன் யோசிக்கிறான் பாருங்க, அதுதான் சமூக நீதி, சமூக அநீதி. அப்போ இதில் நடக்கக்கூடிய மாற்றத்தை சொல்றீங்க, ஆனா இது எப்போ இப்படி இருக்கு என்று சிந்திப்பது உட்பட, இன்றைக்கு வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் சிந்தனைகளில், அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது அரசாங்க அமைப்புகளை கோரிக்கை வைக்கிற அவ்வளவுதான். ஆனால் இது போன்ற கருவிகளை நீங்கள் உடனடியாக செயல் திட்டத்திற்கு கொண்டு வர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் மழைக்குளியிலே நடக்கக்கூடிய மரணங்களை தடுத்து நிறுத்துவதற்கு சிறை செல்லக்கூடிய போராட்டங்களை கூட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் சேர்ந்து
நாம் நடத்துவோம் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டு பேரும் தான் கைதட்டினாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிறை என்ன அவ்வளவு மோசமானதா? அங்க வந்து அந்த சிறைதான் காந்தியை உருவாக்கியது, நேருவை உருவாக்கியது, பட்டாளை உருவாக்கியது. சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் பண்பாட்டோடு இருந்தார்கள். சிறைக்கே செல்லாமல் மன்னிப்பு கடிதம் எழுதினா பொய்யா பேசி மக்களை ஏமாத்திட்டு வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்கிறான். ஆகவே அப்படியான ஒரு அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கான சமத்துவத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தொழிலிலே பழமையான மிக மோசமான கொத்தடிமைத்தனத்தை அரசாங்கமும் கார்பரேஷனும் இன்னும் நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். அப்படி மரக்குழிக்குள் ஒரு தொழிலாளி இறக்கித்தான் ஆகணும். ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, கோழி குஞ்சு உள்ள போட்டு அவர் எவ்வளவு பெரிய பொறியியல் வல்லுநர்னு பாருங்க. அது நல்ல சிலு சிலுன்னு வந்துச்சுனாக்க உள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமா? அது கொஞ்சம் குறுகின மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ உள்ள வாய் இருக்குன்னு அர்த்தமா? கோழி குஞ்சு இறக்குறதுக்கு பதில கார்பரேஷன் கமிஷனரையோ பொறியாளரையோ இறக்கியிருந்தா என்ன ஆகும்? ஏதோ மரணம் அப்படி நடந்திருக்கா? அப்போ இப்படியா இப்படிப்பட்ட கேள்விகள் நம் மனசுக்குள் சிந்தனைக்குள் அடைந்து கொண்டிருக்கிறார். கடும் வெயிலில் கடும் புழுக்கம் தான் ஏற்படும். அது நிகழ வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் நிலைமை மாற்றப்பட வேண்டும். அவ்வாறான மாற்றத்திற்கு தான் இந்த ஹோமோசோப் என்று சொல்லக்கூடிய ஐஐடி நிறுவனத்தினுடைய இந்த ஒரு கருவி மட்டுமல்ல, அண்டை கேரளா உள்ளிட்ட அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் சென்று இது போன்ற கருவிகள் இருக்கிறதா, அவற்றை அரசு எப்படி பயன்படுத்துகிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து தமிழ்நாடு அரசுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம், மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம். மழைக்குழி மரணங்களை தடுப்பதற்கான புதிய அறிவியலை படைத்திடுவோம் என்ற முறையிலே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து கருத்துக்களை கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி கூறி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நிச்சயமாக உங்களோடு உறுதுணையாக ஆதரவாக தோழமையோடு இருப்போம் என்ற வாக்குறுதியோடு நிறைவு செய்து வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.